ஸோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும். ஸோ அதுதான் போஸ்ட் மெனோபாஸ்டல் ப்ளீடிங். மெனோபாஸ்ங்கிறது 12 மந்த்ஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக பீரியட்ஸ் வராமல் செசேஷன் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது தான் மெனோபாஸ். ஒன்ஸ் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வர்ற ப்ளீடிங்க்கு பேர் தான் போஸ்ட் மெனோபாஸ்டல் ப்ளீடிங். ஈவன் 1 டே 1 எபிசோட் தான் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணணும். பார்க்கும்போது அவங்க சர்விக்ஸில் ஏதாவது அப்நார்மல் கேன்சரஸ் க்ரோத் ஆர் பாலிப் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அது நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களோட யூட்ரஸோட எண்டோமெட்ரியல் லைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. லெஸ் தென் 4 mm இருந்ததுன்னா நார்மல், மோர் தென் 4 to 8 mm அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியல் பயோப்சி கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒவேரியன் டியூமர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணவே கூடாது. எல்லா போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங்கும் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பட் எல்லா போஸ்ட் மெனோபாஸல் ப்ளீடிங்கும் மஸ்ட் இவாலுவேட் பண்ண வேண்டிய ஒரு சிம்டம்.